என்ன கிழமை? சனிக்கிழமை. சனியா? தனியா போகாதடா. என்னங்க என்னங்க, இந்த முறையாவது நீங்க இங்க தங்குவீங்களா? இருப்பாண்டி, இன்னைக்கு தான் ஒரு வேலைய முடிச்சேன், இனி ரெண்டு நாளைக்கு இங்கதான் வேலை. ஆமா, ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்றீங்க. இருந்துட்டாலும் பொம்மா தைய தக்கான ஆடாத, அதெல்லாம் இருப்பாண்டி. போ போயே குளிச்சுட்டு வா, வந்து பாரு. அப்புறம் எத்தனை நாள் ஆச்சு, ஓடி. ஒவ்வொரு நாளும் நம்ம படுற பாடு இருக்கு. அவசரம் புரியாம காசு விடு, காசு விடு. சார் பாருங்க சார், பொம்பளை பாத்திரத்துல லேடிஸ் ட்ரெஸ் போட்டு அமக்கலம் பண்றத கூப்பிட்டு ரெண்டு வெயிமைங்க சார். அடிக்காதீங்க. மார்னிங் சார். என்னையா நடக்குது இங்க? நேத்து பட்ட பகல்ல பப்ளிக்கா தம்பா ஒருத்தனை மர்டர் பண்ணிருக்கான், கேட்டா தேடிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. உங்களால பிடிக்க முடியாத தம்பாவை வேற ஒருத்தன் போட்டிருக்கான். அப்படி போடலன்னா இன்னும் நீங்க தேடிட்டு தான் இருப்பீங்க. இல்ல யாரையா போட்டிருப்பா அவன? அந்த அளவுக்கு பெரிய ரவுடி யாரையா அந்த ஏரியால? அதான் சார் விசாரிச்சுட்டு இருக்கோம். என்னையா விசாரிச்சீங்க? ஏப்பா பாரு, விசாரணை பண்றேன், விசாரணை பண்ணிட்டு நல்லா விசாரணை பண்ணி கிழிச்சுங்க. சார், தாளவாள்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, ஐயாவை பார்க்கணுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, வர சொல்லியா? ஓகே சார். என்னையா தேடுறேன் தேடுறேன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மேலிடத்துல கேள்வி கேட்டா நான் எல்லாம் பதில் சொல்லணும். யாரையா பதில் சொல்றது? சார், தாளவாடி இன்ஸ்பெக்டர் மருதாச்சலம் சார். ஓகே, ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க் யூ சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? என் ஸ்டேஷன் ஏரியா கண்ட்ரோலில் ரெண்டு மர்டர் ஆனா, அது விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க மிஸ்டர் மருதாச்சலம்.
ஏற்கனவே நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு தம்பாவை போட்டுட்டான் சார். அப்படியா சார்? அவன் திருப்பூர்ல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அவன் பிடிக்கணும் சார். அங்க என்னையா சத்தம்? அது ஒண்ணும் இல்லையா, ரெண்டு சந்தேக கேஸ் வந்திருக்கு. அதான் ஐயா வர சொல்லியா, தாளவாடி ரேஞ்சுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் நீங்க எடுத்துக்கங்க. ஓகே, அதுக்கு உண்டான பெர்மிஷன் நான் தரேன். எந்த ஊரியா நீங்க? ஐயா நான் தாளவாடிங்க. நீ எந்த ஊரியா? ஐயா நான் தாங்கயா தாளவாடிங்கயா. ஐயா நான் முதர்ந்த திருப்பூருங்க. ஐயா இவர் முதர்ந்த திருப்பூருங்க, ஆனா இப்ப இருக்கிற தாளவாடிங்கயா. டேய் நான் திருப்பூருக்கு தாளவாடிங்க போயிட்டு போயிட்டு தானே வருவேன். ஐயா இவர் எங்க வேணாலும் போட்டுங்க, ஆனா இருக்கிற தாளவாடி தாங்கயா. எங்கடா எங்களோட யாருங்க ஐயா? தினம் ஒருத்தன் வர்றான், தினம் ஒருத்தன் போறேன். அதாவது கந்தசாமி நெட்வொர்க்ல கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க போறாங்க. இதுல யார சொல்றீங்க? எங்களுக்கு என்னங்க ஐயா கேக்குறாருல? பதில் சொல்றா. ஏய் ஒழுங்கா சொல்றீங்களா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? ஐயா நீங்க பெரிய ஆளுங்க, எதுக்கு கம்பிம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு? எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லிடுறோம். ஐயாவின் பேரு அதானே அழகுங்க. ஆமா அவனுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு யாரும் கிடையாதுங்க. ஆனா என்ன ஒரு அநாத மாதிரி தான். அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கரியப்பட்டின்னு ஒரு கிராமம் தாங்க. அழுது ஐயா, அழுது. அப்படா தாத்தா, தாத்தா, தாத்தா என்ன ஆச்சு தாத்தா? அழகு அப்பனை அத்தனை விட்டு போன மாதிரி நானும் போயிடுவேன்னு கூடா. நான் போயிட்டேன்னா நீ எங்காவது டவுன் பக்கம் போய் உழைச்சிக்கையா? எனக்கு தெரிஞ்சதை பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை இன்ன தர வேண்டும். கிடையாது வேலைக்கு ஒரே ஒரு ஆள் தேவையா? கந்தசாமி கேபிள் நெட்வொர்க். ஓ கனெக்ஷன் கொடுக்கிற வேலையா? எந்த வேலையா இருந்தா என்ன, உள்ள போய் பார்ப்போம். சார் வாங்க வாங்க வாங்க. வேலைக்கு ஆள் தேவைன்னு போட பார்த்தேன், அதான் வந்தேன். ஓனர் இருக்காரா? என்னை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையா? சாரி சார், சில பேரை பார்த்தாதான் தெரியும், சில பேரை சொன்னாதான் தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஆரம்பமே சரியில்லையே. ஓனர் கிட்டே ஓவரா பேசுற. கிளம்பு கிளம்பு. ஓகே சோனா, எப்படி நம்ம இன்டர்வியூ? அண்ணே, போர்டு மாட்டி ஒரு வருஷம் ஆச்சு. உள்ளூர்காரங்க அம்பட்டு பேத்துக்குமே தெரியும் நீங்க சம்பளம் தர மாட்டீங்கன்னு. இவனை பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்கானே, அப்படி அமைக்கலானே. அவன் ஓவரா பேசுறான். பேசுறது தானே கலெக்ஷன் வாங்குவியா? அப்படிங்கிறியா? அமுக்க அவனை. ஓகே தலைவா, பேக் தலைவா, வா தலைவா. என்னடா வர்றானா? வர்றேன் வர்றேன். அப்படி அமைக்கிக்கங்க. கூப்பிட்டீங்களா? இல்ல, பாப்பாதான் நல்லவர் மாதிரி தெரியுது, வேலைக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லுச்சு. அதான் சரி. பேர் என்ன? அழகு. வலியுது. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியும். பைக் ஓட்ட தெரியுமா? தெரியும். லைசன்ஸ் இருக்கா? இல்ல. அப்படின்னா நீ அபார்ட்மெண்ட். அது அபார்ட்மெண்ட் இல்லண்ணே, அப்பாயின்மெண்ட். எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க பேசாம இருங்க, முத வேலைய பாருங்க, சம்பளம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கூட தங்க வச்சுக்க. தம்பிக்கு எல்லா வேலையும் கரெக்டா கத்து கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 24 மணி நேர சேவைங்கிறது ஒரு வீட்டுல போய் டிவி கனெக்ஷன் குடுக்கறது மட்டும்தான். வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது. என்ன முனங்குற? பேசாம இல்ல, பொறிச்சிருவேன். போய் தம்பிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். எனக்கு ஆபீஸ் விஷயமா சோனா கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுக்கு ஒரு கலக்கி சாப்பிட்டு கொன்றுவேன். பூச்சி, டேய், கனெக்ஷன் கொடுத்தாச்சு, சரியா தெரியுதா மாமிட்ட கேட்டு வா. போ. டேய், கனெக்ஷன் கொடுத்தாச்சுரா. கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காலையிலே என்னடா உனக்கு தூக்கம்? டேய் எந்திரா, அண்ணனுக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வர்றா. எந்திரா நொன்னே வந்தானே கோச்சுக்கு போறாரு. அவன் அந்த சோனா பிள்ளைக்கு சுரஞ்சு வரைக்கும் நேரம் பார்த்தாது இங்கே வந்து கிழிச்சிட போறானு. போடாங்கட்டு அண்ணன் நொன்னேன். டேய், நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காரா, வாட போலாம். ஏய் மூர்ரா, நான் வந்து 10 வருஷம் ஆச்சு. இந்த வரைக்கும் இந்த பழைய பீத்த துணியை தவிர ஒத்த துணி கூட வாங்கின கிடையாது. அவன் முதல்ல 3 வேளை சோறு உருப்படியா போறான். பேசாம உட்காரா. சோறு நின்று ஞாபகம் வருது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? ஆமா. சரி வா, கோயிலுக்கு போலவா. இல்ல போச்சு, எனக்கு பழக்கம் இல்ல, நீ போயிட்டு அப்போ. ஏய், நான் என்ன உனக்கு சரக்கடிக்கு வாடா கூப்பிட்டேன், கோயிலுக்கு தானே கூப்பிட்டேன். உட்காரா. அந்த கோயில்ல புளியோரை தின்னு வச்சுக்க. ஐயருக்கு முன்னாடி முதல் ஆளா தினம் பண்ணிதான் கோயில் நினைப்பேன். அவ்வளவு நல்ல வாடா இருக்கும். புளியோதரையோட பிள்ளைங்க அங்க சூப்பரா இருக்கும்டா. வாடா வாடா. சரி சரி வா. ஏய் சந்திரு, ஃபேஸ்புக்ல ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காண்டி. அப்படியா? அக்செப்ட் பண்ணவா வேண்டாமா? ஏய் அதெல்லாம் வேணாம். ப்ரொஃபைல் பார்த்தேன், ரொம்ப மோசமா இருக்கு. இத வந்துட்டேன் டி செல்லம். இத வா, யாரு பாத்து பேசுறேன். எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். எப்படி நம்ம என்ட்ரி? அழகு போடுற நங்குரத்தை. டேய் மச்சி, வந்துட்டேன்டா, உனக்காக தான் வந்திருக்கேன், பாடுறா. மச்சி அங்க வேண்டாமா, இங்க வந்துட்டா, சிக்னல் கிடைக்கலையா? இங்க பாருறா, பாத்தும் பாக்காத மாதிரியே போற. இப்ப சிக்னல் கிடைச்சதா? சொன்ன கேளுடி, வேணாண்டி. ஐயோ, அதிகமா வாசிச்சிட்டோமோ? ஏய் என்ன ஃபாலோ பண்றியா? ஐயோ இல்லங்க, நான் ஃப்ரெண்ட்ட்ட தான் பேசிந்தேன். ஏய் போய் சொல்லாத. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தத நான் பாத்துட்டு தான் இருக்கேன். இன்னொரு தடவை என் பின்னாடி வந்த மவனை தொலைச்சிருவன். வாடி போலாம். ஏபிள் டிவில வேலை செய்யறான்னு கனெக்ஷன் கொடுக்க பாக்குறானா? இருந்தாலும் விடாதரா, ஃபாலோ பண்ணு.